வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ். இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்ட செய்தி வெளியீட்டை தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். செய்தி வெளியீட்டு எண் 18/2021, நாள் 12/5/2021, மே 12/2021. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் 2020 டிசம்பர் திங்களில் நடத்தப்பட்ட துறை தேர்வுகளில் 129 தேர்வுகளின் முடிவுகளும் எந்தெந்த தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்படும் என்ற பட்டியலும் 8/5/2021 தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. அப்பட்டியலில் 14 தேர்வுகளை தவிர மற்ற அனைத்து துறை தேர்வுகளும் இடம்பெற்றுள்ளன. அதாவது டிபார்ட்மெண்ட் தேர்வு டிசம்பர் மாதம் நடந்தது 2020, அதில் 129 துறை தேர்வு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோடைய 129 எக்ஸாமோட ரிசல்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கான பட்டியல் 8/5/2021 வெளியிட்டதாக சொல்கிறாங்க. 14 தேர்வுகளோட முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு 14 தேர்வோட முடிவு, எக்ஸாமோடைய முடிவு வெளியிடப்படவில்லை. கொரோனா பெருந்தொற்று காரணத்தால் தமிழக அரசால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 14 தேர்வுகளின் முடிவுகளை 8/6/2021 அன்று வெளியிடப்படும். மேலும் இத்தேர்வுகள் எழுத விழையும் தேர்வர்களின் நலனை கருத்தில் கொண்டு மே 2021 துறை தேர்வுகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 15/6/2021 நீட்டிக்கப்படுகிறது. அதாவது இந்த 14 தேர்வுகளோட முடிவு 8/6/2021 வெளியிடப்படும். அதே நேரத்தில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகள் நலனை கொண்டு இந்த துறை தேர்வு எழுதக்கூடிய டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசு துறை அலுவலர்கள் எழுதக்கூடிய இந்த தேர்வு மே 2021 துறை தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 15/6/2021 வரை நீட்டிக்கப்படுகிறதா? ஈரா சுதன், இந்திய ஆட்சிப்பணி, தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பேரில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. டார்கெட் ஸ்டடி சென்டரில் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. 6 முதல் 12 வகுப்பு வரை பொதுத்தமிழும், 6 முதல் 10 வகுப்பு வரை சமூக அறிவியலும், டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 3, குரூப் 7, குரூப் 4, விஎஓ, இஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இந்தநலத்துறை, டிஆர்பி டெட், பேப்பர் 1, பேப்பர் 2 ஆகிய தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் 12/5/2021 புதன்கிழமை 6 வகுப்பு முதல் தேர்வு வெற்றிகரமாக நடைபெற்றது. அடுத்தடுத்த ஒவ்வொரு புதந்தோறும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இந்த தேர்வு நடைபெறும். இதற்காக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு, இதில் நீங்கள் பங்கு கொள்வதற்கு 7639000355 என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும். 12 வாரங்கள், 1200 வினாக்கள், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், பொதுத்தமிழ் 100 வினாக்கள், சமூக அறிவியல் 100 வினாக்கள், 1 வாரம் பொதுத்தமிழ், அடுத்த வாரம் சமூக அறிவியல், புதந்தோறும் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட். நேற்று நடைபெற்ற 12ஆம் தேதி நடைபெற்ற 6th தமிழ் அதோட ஃப்ரீ டெஸ்டோடைய டீட்டெயில் தான் பார்க்குறோம். ஸ்டேட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதியவர்களில் ஸ்டேட் வைஸ் எழுதின, தமிழ்நாடு முழுவதும் எழுதியதனில் தென்காசி சேர்ந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் 97 மதிப்பெண்கள் 6வகுப்பு பொதுத்தமிழில் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் அவருக்கு வாழ்த்துக்கள். அதேமாரி கெஸ்ட் யூஸராக பாஸ்வேர்டு ஐடி வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யாமல் எழுதிய 3 தேர்வர்கள் 96, 96, 94 எடுத்திருக்கிறார்கள். சங்கீதா கல்லாலிப்பட்டு விழுப்புரம், அவங்க பார்த்திங்கன்னா 93 மதிப்பெண்கள் பெற்று 5ஆம் இடம் பிடித்திருக்கிறார். முதல் 5 இடம் பிடித்த மாணவர்களுக்கு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் சார்பாக வாழ்த்துக்கள். டார்கெட் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் டெஸ்ட், 6வகுப்பு பொதுத்தமிழ் பார்த்திங்கன்னா 6வகுப்பு மட்டுமே 1000 வினாக்கள் தேர்விடும் வகையில் டார்கெட் டீம்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா 6வகுப்பு முதல் தேர்வு, 2ஆம் தேர்வு, 3ஆம் தேர்வு, 4ஆம் தேர்வுன்னு மொத்தம் 10 தேர்வுகள் இருக்கும். முதல் முறையாக 6வகுப்பை தெளிவாக படித்துவிட்டு முதல் தேர்வை எழுதுங்கள். அடுத்தபடியாக நீங்கள் 90 மதிப்பெண்ணை கடக்கவில்லை என்றால் மறுபடியும் ஒரு தடவை ரிவிஷன் கொடுத்துட்டு 2வது தேர்வு எழுதுங்கள். இந்த மாதிரி படிப்படியாக போனோம்னா 10வது தேர்வு எழுதி முடிக்கிறப்ப 100க்கு 100 நாம் எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் 6வகுப்பில் நீங்கள் 100க்கு 100 பெறுவதற்கும், பொதுத்தமிழில் நீங்கள் 100க்கு 100 பெறுவதற்கும், 6வகுப்பில் மட்டுமே 1000 வினாக்கள் கொண்ட ஒரு ஆன்லைன் டெஸ்ட் நடைபெறுகிறது. அதுக்கான அட்மிஷன் கோயிங் ஆன். இதுக்கு ஃபீஸு ஜஸ்ட் 100 ரூபீஸ். இந்த 6வகுப்பு பொதுத்தமிழ் 1000 கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவதற்கு 100 ரூபாய் பயிற்சி கட்டணம். டார்கெட் டெக்ஸ்ட் புக் டெஸ்ட் பேட்ச், வரலாறு, பண்பாடு, அரசியல், அறிவியல்னு சொல்லக்கூடிய யூனிட் 4, 5, 7, 8, யூனிட் 9 ஆகிய 5 யூனிட்டுகளை கவர் செய்யும் விதமாக குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, டிஎன்பிசி, விஏஓ, குரூப் 3, குரூப் 7, குரூப் 8 ஆகிய தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில்
ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்களுக்குரிய வரலாறு மற்றும் குடிமையியல் பகுதிகளை இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். 9 வாரம், வாரத்துக்கு 200 வினாக்கள், ஒவ்வொரு ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு தேர்வு நடைபெறும். 200 வினாக்கள், 9 வாரம், 1800 வினாக்கள். இந்த தேர்வை எழுதுவதற்கு பயிற்சி கட்டணம் 500 ரூபாய் மட்டுமே, ஜஸ்ட் 500 only. வரலாறு பண்பாடு 100 வினாக்கள் தேர்வு, அரசியல் 100 வினாக்கள் தேர்வு, 6 முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.